ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு என்றென்றும் ஆச்சி. நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஆச்சி மனோரமா அவர்களை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், அதாவது அவங்களுடைய ஆரம்ப காலகட்ட வாழ்க்கையிலிருந்து ஸோ கடைசி காலகட்ட வாழ்க்கை வரைக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் அவங்க என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் க்ராஸ் பண்ணி வந்தாங்க அப்படின்றத ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கும் அவங்கள பற்றின மிகப்பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது, அது என்ன அப்படின்றத நிகழ்ச்சியில் போய் பார்க்கலாம். இது உங்கள் என்றென்றும் ஆச்சி. மனோரமா அவர்கள் ஆல்ரெடி பால்ராஜ் அப்படின்ற ஒருத்தருடைய நாடகத்தில் நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த முதல் நாடகமே, அதாவது அதான் அவங்களுக்கு வந்து சினிமாவில் இன்னைக்கு பெரிய ஒரு லெஜெண்டாக வளர்ந்து நிற்கிறக்கு ஒரு பிள்ளையார் சொல்லியாக அமைஞ்சிருந்தது. இதை தொடர்ந்து மனோரமா அவர்கள் யார் மகன் அப்படின்ற ஒரு நாடகத்தில் பால்ராஜ் அவர்கள் அந்த நாடகத்தை வந்து இயக்குறாரு. ஸோ அப்போ அந்த நாடகத்தில் வந்து மனோரமா அவர்கள் நடிக்கிறாங்க. ஸோ அந்த நாடகத்தில் வந்து இவங்களுக்கு வந்து கதாநாயகி விடும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க, இதில் இவங்க தான் கதாநாயகி. இதுக்கு யார் வந்து தலைமை தாங்கியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் பாலச்சந்தர். ஸோ அவர் தான் வந்து இந்த விழாவுக்கு தலைமை தாங்கியிருந்தார். ஸோ அப்போ அவர் உட்காந்து இதை ரசிச்சுட்டு இருக்காரு. அந்த நாடகத்தினுடைய இடைவேளையில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஒரு வெள்ளிக்கோளை கொண்டு வந்து இதை வந்து கதாநாயகி கொடுத்துருங்க, அதாவது இரண்டாவது கதாநாயகி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த விழாவில் தலைமையிட்டு இருந்த பாலச்சந்தர் அவர்கள் ஸோ விழாவெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடகம் நடந்துட்டு இருக்கும் பொழுது இடைவேளையில் ஒருத்தவங்க வந்து எங்கிட்ட ஒரு வெள்ளிக்கோளை கொடுத்தாங்க, கொடுத்து இதை இரண்டாவது கதாநாயகி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் எப்படி பார்த்தா பரிசு கொடுக்கணும் அப்படின்னா கதாநாயகிக்கு தான் கொடுக்கணும். ஸோ அவங்க கொடுத்துட்டு போனாங்க அவங்களுடைய வேண்டுகோளுக்கு, இணங்க இதை வந்து இரண்டாவது கதாநாயகிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மனோரமா அவர்களுடைய நடிப்பை பாராட்டி ஸோ பாலச்சந்தர் அவர்களும் வந்து தனியாக வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு பரிசையும் கொடுத்துருந்தார். ஸோ இதை வந்து பின் நாட்களில் மனோரமா அவர்கள் ரொம்ப வந்து ஒரு அன்ஃபர்கட்டபிள் மெமெண்ட் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அவர் வேணால் மறந்துருக்கலாம், ஆனால் என்னால் வந்து மறக்கவே முடியாது அப்படின்ட்டு ரொம்ப ஒரு பெருமையாக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க மனோரமா அவர்கள். ஆச்சி மனோரமா அவர்களுக்கு யார் மகன் நாடகத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் அவங்களுக்கு வர தொடங்கிருச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னா கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாமல் நடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் அவங்களுடைய வாய்க்கதவை தட்டிக்கிட்டே இருந்தது. அண்ட் குறிப்பாக வட இந்திய நடிகையான சுரையா, ஸோ இவங்க வந்து மிக பிரபலமானவங்க. ஸோ அவங்களோடலாம் வந்து மனோரமா அவர்களை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களும் வந்து சொந்த குரலில் பாடுவாங்க, நல்லா வந்து நடிப்பாங்க, நல்லா ஆடுவாங்க அப்படிங்கிறதுனால அவங்களோட மனோரமா அவர்களையும் வந்து கம்பேர் பண்ணி ஸோ விளம்பரங்கள்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தென்னாட்டு சுரையா மனோரமா அப்படின்னு சொல்லி விளம்பரங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு மனோரமா அவர்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் மேலே வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மனோரமா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகையாக ஆனதுக்கப்புறமா, அண்ட் அவ்வளோ தூரம் அவங்க மிகப்பெரிய நடிகை ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் பால்ராஜ் அப்படின்றவர் நம்ம ஆல்ரெடி நம்ம நிகழ்ச்சியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா காரைக்குடியில் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்து மனோரமா அவர்கள் அழைக்க வந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்க வெளியே போயிட்டாங்க. ஸோ வெளியே போனதுனால சரி ஓகே, அவங்க அப்போதைக்கு அவைலபிலிட்டி இல்லை, ஸோ அவங்கள வந்து நம்ம தனியாக போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ யார் அந்த பர்சன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஒரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு புகைப்பட கலைஞர் தான். ஸோ அவர் வந்து நேஷனல் செல்லையா அப்படின்றவர். ஸோ அவர் கூட வந்து ஒரு ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ அந்த ரெண்டு நண்பர்கள் அண்ட் செல்லையா ரெண்டு பேருமே வந்து மனோரமா அவர்கள் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ போனோன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க, நாங்கள் வந்தோம் நீங்கள் இல்லை அப்படின்னோடனே நிறைய பேசுகிறாங்க. பேசி முடித்தோடனே அந்த கூட இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மனோரமா அவர்களை பார்த்து ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா, அதாவது கிளம்பக்கூடிய டைமில் என்ன கேட்டிருக்காருன்னா என்ன உங்களுக்கு தெரியதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. மனோரமா அவர்கள் பார்த்துட்டு இல்லை எனக்கு தெரில, ஞாபகம் இல்லை, உங்கள் முகம் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போது அவர் வந்து சொல்லியிருக்காரு, நான் தான் பால்ராஜ் அப்படின்னு சொன்ன உடனே மனோரமா அவர்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்படியே கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறமா மீட் பண்ணுறாங்க. ஏன்னா மனோரமா அவர்கள் இந்த கலை உலகுக்கு வர்றதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்த நபரே அவர் தான். அதிர்ச்சியும் தாண்டி ஒரு பக்கம் கோபம் வேறு மனோரமா அவர்களுக்கு. ஏன்னா 30 வருஷத்துக்கு அப்புறமா மீட் பண்ணுறோம், உங்களுடைய உருவத்திலையும் சரி உங்களுடைய தோற்றத்துலேயும் வந்து நிறைய மாற்றம் இருந்தது, அதனால் எனக்கு நான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு தான் என்னை வந்து ஞாபகம் இருந்திருக்குல்ல, இங்கே தான் நீங்கள் வரீங்கன்னு தெரிஞ்சு தானே வந்தீங்க, ஏன் நீங்கள் இதை வந்த உடனே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஒரு உரிமையோட கோவப்பட்டிருக்காங்க மனோரமா அவர்கள். ஸோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட அவங்களோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனாக இருந்திருக்காரு பால்ராஜ். மனோரமா
மனோரமா அவர்கள் பிற்காலத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நான் வாழ்க்கையில் வந்து யாரையுமே மறக்க மாட்டேன், ஒரு பாசிங் க்ளவுடாக வந்துட்டு போகக்கூடிய ஒரு பர்சனை கூட நான் மறக்க மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது என்னோடய லைஃப்லே மறக்க முடியாத ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டால் நான் பால்ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நானே வந்து குறிப்பாக வந்து பால்ராஜுக்கிட்டே வந்து உங்களை யாருன்னு தெரில அப்படின்னு சொன்னது என்னோடய வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப மனவேதனை அளித்த ஒரு தருணம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பால்ராஜ் அவர்கள் மனோரமாட்ட வந்து சொல்லாததுக்கு காரணம், நான் தான் வந்து பால்ராஜ் அப்படின்னு சொல்லாததுக்கு காரணம், எல்லா நடிகை மாதிரியுமே வந்து இவங்களும் இருந்துருவாங்களோ, எதாவது வளர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து வந்துடும், அதுக்கப்புறமா வந்து ஒரு சில டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துருமோ அப்படின்ற ஒரு பயத்தில் இவரும் சொல்லலை. ஸோ இதை வந்து மனோரமா அவர்கள் கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா பால்ராஜ் அவர்கள் சைலண்டாக சிரிச்சுக்கிட்டே வந்து அவருடைய பதிலை தெரிவிச்சிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சில சுவாரஸ்யமான மூமெண்ட்லாம் வந்து மனோரமா அவர்கள் நிறையவே கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க. ஆச்சி மனோரமா அவர்கள் நாடகங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அப்படின்னா, நாடக உலகின் ராணி அப்படின்னு அழைக்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது உச்சத்தை தொட்டுருச்சு. அந்த தருணத்தில் மனோரமாவை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேர் வராங்க. யார் அவங்கன்னு பார்த்தீங்கன்னா வைரம் கிருஷ்ணமூர்த்தி, ஆர் முத்துராமன். ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து நாங்கள் ஒரு நாடகம் வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ அந்த நாடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கதாநாயகிக்கு நாங்கள் எவ்வளோ வலை வீசி தேடி பார்த்துட்டோம், அப்புறம் தான் உங்களுடைய கான்டாக்ட் கிடச்சிது, ஸோ அதான் நேராகவே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட், நாளைக்கே வந்து நாடகம், ஸோ நீங்கள் இமீடியட்டாக கிளம்பணும் அப்படின்னோடனே ஸோ அப்போ தான் வந்து ட்ரெயின் ஏறுறாங்க. ஸோ ட்ரெயின் ஏறின உடனே வந்து பார்த்தீங்கன்னா மனோரமா அவர்கள் கையில் வந்து அந்த வசனத்தை கொடுக்குறாங்க, நாடகத்தில் அவங்க பேச வேண்டிய வசனத்தை. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பக்கம் இருந்திருக்கும் போல இருக்குங்க. ஸோ உண்மையாகவே பார்த்தா நம்மலாம் வந்து அது 1 பக்கம் 2 பக்கம் படிக்கிறதுக்குள்ள நமக்கே மூச்சு தண்ணீரும். ஆனால் அந்த 100 பக்கத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் ட்ரெயினை விட்டு இறங்குறதுக்குள்ளே மனோரமா அவர்கள் கொஞ்சம் கூட அச்சு பேசுகிறாமல் எல்லாத்தையுமே வந்து மனப்பாடம் பண்ணிட்டாங்களாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்ட். அண்ட் அதை மட்டும் வந்து மனப்பாடம் பண்ணாமல் ஸோ பாடல்கள் எல்லாத்தையுமே கூட ரொம்ப மனப்பாடமாக வந்து வச்சுருந்தாங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்த உடனே வந்து எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு அந்த மனப்பாடம் பண்ண அந்த ஒரு பவர்ஃபுல்லான மைண்டோட நேராக போய் அங்கே பெர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் இருக்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து பாராட்டுகள் வாங்கிட்டாங்களாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனோரமா அவர்கள் ரொம்ப ரொம்ப டேலண்டாகவும் அவங்க செய்யக்கூடிய விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். மனோரமா அவர்கள் கிட்டத்தட்ட அந்த 100 பக்கங்கள் உள்ள வசனத்தை பேசி நடித்த அந்த புயலுக்கு பின் அப்படின்ற நாடகத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சென்னையை வந்துட்டாங்க. சென்னையை வந்ததுக்கப்புறமா எஸ்எஸ்ஆர் அவருடைய அந்த நாடக மன்றத்தில் வந்து சேர்ந்தாங்க. ஸோ அங்கேயும் வந்து ஏகப்பட்ட நாடகங்கள் வந்து நடித்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா கேஆர்ஆர் அவருடைய ட்ரூப்லேயும் வந்து சேர்ந்து நிறைய நாடகங்கள் நடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த நடிகை அப்படின்ற ஒரு பெயரையும் எடுத்திருந்தாங்க மனோரமா அவர்கள். மனோரமா அவர்கள் நிறைய நாடகங்கள் நடித்து முடிச்சுட்டாங்க. ஸோ அவங்க சென்னை வந்ததுக்கப்புறமா என்ன நம்ம நாடகத்திலேயே நடிச்சுக்கிட்டு இருக்கோமே, ஸோ அடுத்த லெவலுக்கு சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னா எந்த ஒரு வாய்ப்புமே வரல. மனோரமா அவர்கள் பெட்டிப்படுக்கையெல்லாம் கட்டிட்டு ஊருக்கே கிளம்பி போயிடலாம் அப்படின்ற முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ அந்த தருணத்தில் தான் ஒருத்தர் வராரு, ஜானகிராமன் அப்படின்ற நபர் வந்து மனோரமாட்ட பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இன்ப வாழ்வு அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறேன், ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசணுன்னே அவங்களுக்கு நம்பவே முடியல. என்னடா இது, இவ்வளோ நாள் நம்ம வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டோம், அந்த பட வாய்ப்புகள் வராதான் நீங்கிட்டு இருந்தோம், இப்படி கிளம்பலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும் பொழுது இப்படி ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்க அப்படின்னா எனக்கு உங்களை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ யார் வந்து மனோரமா அவர்களை போய் அப்ரோச் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர் ராதா அவர்கள் தான் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனோரமா அவர்கள் நடித்த ஒரு நாடகத்தில் அவங்களுடைய நடிப்பை பார்த்துட்டு ஸோ இவங்க வந்து இதுக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர் ராதா அவர்களே வந்து சொல்லியிருக்காராம். அண்ட் அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா வந்து மனோரமா அவர்கள் ஊருக்கு போகணும் அப்படின்ற அந்த கனவை வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி ஓரமாக போட்டுட்டு ஸோ இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கை ஃபுல்லாக சினிமா தான் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் வெற்றி நடை போட்டாங்க. ஜானகிராமன் அவர்கள் மனோரமாவை மீட் பண்ணி இந்த படத்தில் அவங்க நடிக்கணும் அப்படின்னு பேசினது மட்டும் இல்லாமல் அப்போது அட்வான்ஸும் கொடுத்துருக்காரு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் அட்வான்ஸ். அந்த 100 ரூபாய் அப்படிங்கிறது 1 லட்சம் ரூபாய் மாதிரி பார்த்துருக்காங்க மனோரமா அவர்கள். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு வந்தது அந்த மாதிரி. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சினிமா அப்படின்றது அவங்களுடைய ஆசையும் கூட. ஸோ முதல் முறையாக அது நிறைவேறுது அப்படிங்கும்போது அதை சந்தோஷமாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் குறிப்பாக 1958 ஸோ இந்த பீரியட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடிக்கிறது அப்படின்றது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. அண்ட் நடிக்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னாலும் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட தருணத்தில் பல எதிர்நீச்சலை போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு மனோரமா அவர்களுடைய பெரிய ஹார்ட் ஒர்க் தான் முக்கியமான காரணம்.
மனோரமா அவர்கள் ஆசைப்பட்ட அந்த சினிமா வாழ்க்கையில் முதல் படமான இன்ப வாழ்வு திரைப்படம் அவங்க நினச்ச மாதிரி வந்ததா, அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையா, இல்லை அதில் எவ்வளோ பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது உங்கள் என்றென்றும் ஆச்சி.